துவங்கும்போது அந்த காலை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம், மேத்யூ சாப்டர் 21:10, 21:10 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். போதும். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னன்னு கேட்டால், இவர் யார். தேவனுடைய பிள்ளைகளே, வழக்கத்துக்கு மாறாக இப்போ நீங்கள் உதாந்து சொல்கிறேன், சின்ன உதாரணம், 2 வருஷத்துக்கு மேலாக, 100 வாரத்துக்கு மேலாக நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதுனால தினந்தோறும் என்னை பார்க்கிறவர்கள், செய்தியை கேட்குறவங்க நிச்சயமாக கேட்க மாட்டீங்க, இவர் யார், டெய்லி பேசுகிற கடைக்காரர் இவர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் திடீர்னு தற்செயலாக இன்றைக்கி ஒருத்தர் யாரோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஜிபிஎஸ் ராபின்சனை தெரியாது அப்படின்னா, இவங்க யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு போய் கொஞ்சம் ஒரு இந்த செல்ஃபோனில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்டர்நெட்டில் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்டிவாக இருக்கிற ஆட்கள் டக்குன்னு உள்ளே போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி, ஓ அவர் இவர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவீங்க, சரியா? இப்போ தற்செயலில் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, காலிங் பெல் அனுப்புகிறாரு, திடீர்னு பார்க்குறீங்க, யாருமே அவங்க இதுவரை பார்த்ததில்ல, நீங்கள் யார் அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் கணவர் திடீர்னு உள்ளே வரும்போது நீங்கள் யார் பார்க்கணும் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. கேட்டாலும் கேட்பாங்க, அது வேறு விஷயம். சில நேரங்களில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது அந்த 10 வசனத்தை பாருங்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் போது நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார். இந்த வார்த்தையை நான் சாதாரணமாக பேச முடியாது. அதாவது நகரத்துக்கு வெளியே இருந்து இயேசுக்கு முன்னும் பின்னும் நடந்து போகிற ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டம், அதை நீங்கள் 8:9-10 வசனங்களிலே காணலாம். திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை விரித்து வழியிலே மரக்கலைகளை தரித்து முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாருக்கு ஓசனா, கர்த்தரி நாமத்தில் வருகிறவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு ஒரே ஆர்ப்பரித்து அவங்களுக்கு, அதாவது நகரத்துக்கு வெளியே அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு யார் இவர் யாருன்னு. ஆனால் ஜெருசலேம் சிட்டிக்குள்ளேயே இருக்கிறவங்க கேட்குறாங்க, யார்ப்பா இவர், பார்த்ததே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி சிட்டியில் இருக்கிற ஜனங்க கேட்குறாங்க. இது சம்பவம், சத்தியம். என்னென்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெருசலேம் மகாராஜாவின் நகரம், ஜெருசலேம் பரிசுத்தம் உள்ள நகரம் அப்படின்னு இந்த ஜெருசலேமுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஷார்ட்டாக சொன்னால், ஜெருசலேம் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் வசிக்கிற இடம். இந்த வரைக்கும் இந்நாள் வரைக்கும் ரிலீஜியஸ் சிட்டி இஸ்ரவேல் தேசத்தில் வந்து ஜெருசலேம் தான். பொலிட்டிக்கல் சிட்டி கர்த்தருடைய பிள்ளைகளே ஜெருசலேம் கிடையாது, டெல் அவீவ். அப்போது இன்றைக்கி நகரத்துக்கு வெளியே சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இயேசுவை பற்றி அருமை தெரியாது, வெளிப்பாடு தெரியாது. நகரத்துக்கு வெளியே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இவர் தாவீதின் குமாரன், உன்னதத்திலிருந்து வருகிறவர், இவர் ஸ்தோத்தரிக்க, ஹீஸ் வர்த்தி டு பி பிரைஸ். அதனால் எங்கள் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க அவர் தகுதி உடையவர், அதனால் நாங்கள் அவரை ஆர்ப்பரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று ஒரு கூட்டம் ஆராதிக்கிற கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் அப்படி ஆராதனையும் தெரியாது, ஆர்ப்பரிப்பும் தெரியாது, ஸ்தோத்திரம் தெரியாது, பிரைஸ்தலாட் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒருன்னு பார்த்துக்கிட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் கேள்வி தான் கேட்பாங்க, இவர் யார், புதுசாக இருக்க. சில சபைகளில் இப்படி தான் நிலைமை இருக்குது, நிலவரம், சில சபைகளின் நிலவரமே இப்படி தான் இருக்குது, இவர் யார், நாங்கள் தானே 25 வருஷமாக நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம், புதுசாக வந்திருக்கார், இவர் யார், இந்த மாதிரிலாம் பேசுனது நாங்கள் பார்க்கலையே, இவர் யார் அப்படி. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெருசலேமுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு தான் பேராம், இயேசுவை பற்றி வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லையாம். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்னன்னு கேட்டால், முதல்ல
இயேசு யார் என்பதை உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாடு இருக்கணும், தெளிவான வெளிப்பாடு இருக்கணும். இப்போ அதே 10:11 வாசித்தால், Matthew 21:11, அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகி இயேசு. ஜனங்கள் சொல்கிறாங்க இவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு அங்கே வசனம் சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னென்னு கேட்டால், 16 Matthew 16, மத்தேயு 16 வேதத்தை திருப்புங்க. 13 பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசைகளுக்கு வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இப்போ ஆண்டவர் கேட்குறார், தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்குறாரு, நம்ம ஒவ்வொரு செசரியாவுக்கு போகிறோம், பிலிப்புக்கு பக்கத்து பட்டணத்துக்கு போகிறோம், அங்கங்கே போகிறோம், அப்புறம் வந்து நாசரேத்துக்கு போகிறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம், நம்ம பெட்சாயிதாவுக்கு போகிறோம், கலிலேக்கு போகிறோம், இந்த ஜனங்கள்லாம் என்னை யாருன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு கேட்டபோது, கர்த்துடைய பிள்ளைகளே, 14 சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறாங்க, சிலர் உம்மை எலியா என்று சொல்கிறாங்க, வேறு சிலர் உம்மை எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவராக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்கிறாங்க. ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுவை அவர் தீர்க்கதரிசி, அவர் எரேமியா அல்லது அவர் எலியா, அவர் யோவான் ஸ்நானகன் அப்படின்னு இப்படியெல்லாம் ஜனங்களுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளே ஒவ்வொரு வெளிப்பாடு வருது. இன்றைக்கு சாயந்தரம் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து அல்லது செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் நீ என்னை யாருன்னு சொல்கிறப்பா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்படி பேசிக்கொண்டே வரும்போது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Matthew 16:16, 16:16 என்ன வாசிக்கிறோம் ஸ்க்ரீனில் பாருங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதுக்கு முன்னால் ஒவ்வொருத்தரும் சொன்ன ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வேற, இப்போ பேதுரு சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் வேற. யாரும் சொல்லாததை பேதுரு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நீர் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவகுமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அவர் சொன்ன உடனே, கர்த்தருடைய பிள்ளைகளே, 17 என்ன வாசிக்கிறோம் வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமே. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இவ்வளோ பேர் அவனை சுற்றிட்டு அலையிறாங்க, ஊர் ஊராக நம்ம போகிறோம், ஒவ்வொருத்தர் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, எலியான்றான், தீர்க்கதரிசின்றான், எரேமியான்றான், யோவான் ஸ்நானங்கள் சொல்கிறான். அப்போ சரி, அதெல்லாம் இருக்கட்டும், என் கூடயே 3 சாப்பிட்டுக்கிட்டு என்னை நம்பியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் யார் என்ன சொல்கிறீங்க? சொல்லி முட்டிக்கலை. உடனே பேதுறங்க சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு சொல்கிறாரு, எப்பா இதை மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலை. மாம்சம் இரத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மாம்சமும் இரத்தமும் உடையவன் மனிதன். மனிதனுடைய சிந்தையிலிருந்து, மனுஷீகத்திலிருந்து உனக்கு இந்த ரெவலேஷன் வரல. ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்த தெளிவான வெளிப்பாடு பேதுருக்கு மட்டும்தான் கிடைச்சிது. இந்த கடைசி நாட்களில் இயேசப்பாவினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அவருடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிற, அவரை நம்பியிருக்கிற, அவரை சார்ந்திருக்கிற, அவரை நோக்கி ஜெபிக்கிற, அவருக்கு ஊழியம் செய்கிற யாராக இருந்தாலும், இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க? அப்போ பேதுருவுக்கு சரியான ஒரு ரெவலேஷன் கிடைச்சிது, பரலோக ரெவலேஷன், பரலோக வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷன் பேதுரு.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால தான் அவர் சொல்லுவார், யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்புங்க பைபிளை, 6 ஜான் சாப்டர் 6 நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 66 வாசிப்போம். அது முதல் அவருடைய சீடர்களில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி போயிட்டாங்க. இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். வாசி வாசி, தொடர்ந்து வாசிங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, யாரிடத்தில் போவோம், யார்கிட்ட போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அடுத்த வசனம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்து இருக்கிறோம். இங்கே மறுபடியும் அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் முதலாவது விசுவாசிக்கிறோம், ரெண்டாவது அறிந்து இருக்கிறோம். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் கூட சொல்லலாம், ஆமாம் நான் கூட அப்படி தான் சொல்கிறேன். நீ ஆண்டவரை நீங்கள் யார் தெரியுமா, ஜீவனுள்ள தெய்வம், உயிருள்ள கடவுள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் நீங்கள் சொல்வீங்கன்னு வைங்களேன், இப்போ அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன், என்ன கேள்வினா, 66 அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடக்க முடியாமல் அல்லது நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன ஒரு கூட்டம். நிறைய பேருக்கு இயேசுவை பிடிக்கும், அவருடைய அன்பான வார்த்தை பிடிக்கும், அவருடைய கன்சோலிங் அண்ட் கம்ஃபர்ட் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் அவருடைய உபதேசம், ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், அது பேசாதீங்க, அதெல்லாம் பேசாதீங்க, பேசுங்க அது பேச. அவருடைய ஹீலிங் மினிஸ்ட்ரி, ஐயோ ரொம்ப பிடிக்குமே, ரொம்ப பிடிக்கும். நான் கூட சுகமடைஞ்சேன், ஏசப்பா தான் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, ஏசப்பா தான் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. அவர் சுகமளிக்கிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் இங்கே பாருங்க, ஒரு கூட்ட மக்கள், ஒரு கூட்ட சீஷரில் அநேகர், அதாவது அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடக்க முடியல, ஃபாலோ பண்ண முடியல அவரோடு. இப்போ ஆண்டவருக்கு தேவை யார் அவரை ஃபாலோ பண்ணுறவன், ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வரவன் யாருன்னு ஆலயத்தில் வர்றவங்களெல்லாம் ஆண்டவர் கணக்கெடுப்பார் நீங்கள் நினைக்காதீங்க. ஆலயத்துக்கு வருகிற, ஆண்டவரை தேடி வருகிற 98.9% இன்றைக்கி வர்றதெல்லாம் வந்து எனக்கு வேலை கிடைக்கணும், குழந்தை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், சுகம் கிடைக்கணும், அப்புறம் என்ன கிடைக்கணும், வீடு கிடைக்கணும். ஆமாம், நான் ரிட்டையர்ட் ஆனவொடனே என் பிள்ளைகளோட நான் அப்படி ஒவ்வொரு ஊர் ஊராக போகணும். அது அந்த காலம், இப்போ நாடு நாடாக போகணும். இதை இப்போ இதுக்கு தான் நம்ம ஜபமே. அப்போ இதிலெல்லாம், இதுக்கெல்லாம் நீ விரோதியா, இதுக்கெல்லாம் நீ எதிர்ப்பாளரா? இல்லவே இல்லையே, இல்லவே இல்லையே. அதாவது நான் அவரோடு கூட இருந்தால், அவர் என் கூட இருந்தால், எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு தருவார், தருவார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அவருடைய சீஷரில் அநேகர் அவரை விட்டு. எப்பா ரொம்ப டஃப்பாக இருக்குப்பா இவருடைய ப்ரீச்சிங்கு, எல்லாம் பாட்டு நல்லா இருக்கு, நான் சொல்கிறேன்ல, பாட்டு ஜபம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா ஈவினிங் 5:30 ஆனால் அந்த அவங்க பாட்டு நல்லா இருக்குது, சிஸ்டர் வந்து ஜபம் நடத்துறது நல்லா இருக்குது, ஒர்ஷிப்லாம் நல்லா இருக்குது. சில நேரத்தில் இருந்தால் வெளுத்து வாங்குவான் பாருங்க, அது ஒன்று தான் நமக்கு கொஞ்சம் அப்படி உதைக்கும், மற்றபடிலாம் நல்லா தான் இருக்குது சிலர் சொல்கிறது. அப்போ ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு பார்த்து அன்போடு கூட சொல்கிறேன், எந்த சூழ்நிலையில், அதாவது பேதுரு 69 பயன்படுத்துகிறார். வேர்ட் ஆஃப் காடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்தன் நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், எப்படிப்பா நாங்கள் உங்களை விட்டு போவோம். இன்னொன்று சொல்கிறேன், 68 வாசிங்க, வேர்ஸ் 68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யார் இடத்தில் போவோம், எங்கப்பா நாங்க போக முடியும், நித்திய ஜீவ வசனங்கள் இடத்தில் உண்டே. நல்ல காது கொடுத்து கேளுங்கப்பா, ஐயா காது கொடுத்து, நல்ல காதை கொடுத்து கேளுங்க. அந்த காதுல ஒரு அடி அடிச்சுக்கோங்க, நீங்களே எத்தனை முறை இந்த காதுல நீ கேட்கற அப்படி நீ திருந்துறியா அப்படின்னு அந்த நீங்களே ஒரு போடு, ஒரு நீங்களே அடிச்சு மத்தம் அடிச்சா சண்டை வந்துடும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து, நீங்க என்னதான் டஃபா பிரீச் பண்ணாலும் நாங்கள் உங்கள் வீட்டு பின்வாங்கி போகவே மாட்டோம். ஏன்னா
உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி, உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டால், அவர் சொல்லுகிறார் நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட இருக்கிறது. ஆமென். வேர்ட்ஸ் ஆஃப் எட்டர்னல் லைஃப். ஆமாம், சாதாரண வார்த்தை கிடையாது. நித்திய நித்திய ஜீவனுக்கு போகிற அந்த நித்தியம்னா என்னது? பரலோகம். பரலோகத்துக்கு போ அழைத்து கொண்டு போகக்கூடிய வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட போகுது. ஒரு காமெடி ஆக்டரை அவருடைய நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா வயிறுக்குள்ளுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சிரிப்பீங்க. அவர்கிட்ட என்ன இருக்குது? காமெடி இருக்குது, காமெடி இருக்குது, அவ்வளோதான். அது மாதிரி ரொம்ப வேறு விதமாக ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொன்று இருக்கும், ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்று இருக்கும். அதெல்லாம் டெம்பரவரி. அந்த காமெடி ஆக்டருக்கே வயசாகி போச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோ சார், சேர்த்து வச்ச பணத்தில் கொஞ்சம் ஏழை எழுகளுக்கெல்லாம் உதவி பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் இருந்துக்கோங்க, ஏன்னா அடுத்த காமெடி ஆக்டர்லாம் வந்துட்டாங்க இப்போன்னு. ஆனால் வசனம் ஒரு தேவ பிள்ளைக்கிட்ட இருந்தால் அந்த வார்த்தையானது அவனை நித்திய ஜீவன் வரைக்கும், அந்த நித்திய அந்த பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த வார்த்தை அவர்களை விடவே விடாது. இந்த அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட இருக்கும்போது நாங்கள் எப்படி உண்மை விட்டு பின்வாங்க முடியும்? இப்போ இன்றைக்கு நான் உங்களோட என்ன பேசுகிறேன்னு கேட்டால், இயேசுவை நீங்கள் எப்படிப்பட்ட இயேசுவாக பார்க்குறீங்க? வேலை கொடுக்குற இயேசுவாக பார்க்குறீங்களா? அல்லது குழந்தை பாக்கியம் கொடுக்குற இயேசுவாக பார்க்குறீங்களா? அல்லது கல்யாணம் கட்டி வைக்கிற இயேசுவாக பார்க்குறீங்களா? அல்லது வீடு கட்டி கொடுக்குற இயேசுவாக பார்க்குறீங்களா? அல்லது நீங்கள் எப்படி கடன் அடைச்சி விடுற இயேசுவாக பார்க்குறீங்களா? கடன் அடைக்கிற வரைக்கும் இயேசு, ஆமாம் ஆமாம், கடன் அடித்தோடனே தோத்துற இயேசு, நான் போயிட்டு வரேன் இயேசு, ரொம்ப நன்றி, முடிஞ்ச அடுத்த வாரம் பார்க்குறேன், எல்லாம் பிஸ்னஸில் பிஸி ஆகிட்டேன்னா ஏதாவது நுடைஞ்சு போகிற மாதிரி அது தான் திரும்பி வரேன். அப்போ இன்றைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும், வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி நடக்கிற செய்கிற விசுவாசிகளாக மாறணும். அப்போ இன்றைக்கு இயேசு யார்? ஜனம் கேட்டாங்க, இவர் யார்? இன்றைக்கி டாபிக் என்னென்னா, இவர் யார்? அதாவது நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு செல்லுகிறவர். மற்ற எல்லா மார்க்கத்துக்கும் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா, நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தக்கூடிய ஜீவ வசனங்கள் ஆமென் இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வசனம் அவர்கிட்ட இருக்குது. நான் யோசித்தேன் ஒரு நாள், வசனம் மட்டுமா இருக்குது? வல்லமை இல்லையா? அற்புதம் இல்லையா? விடுதலை இல்லையா? சுகம் இல்லையா? அவர்கிட்ட யாராவது பிசாசு பிடிச்சவன் வந்தா சும்மா போனானா? இல்லை, என்னெல்லாம் அற்புதம் இல்லை அவர்கிட்ட? ஏன், மரித்தவர்களே உயிரோட எழுப்பு, லாசர எழுப்பு இல்லையா? என்னெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த பேதரெல்லாம் விட்டுட்டாரு, ஏன் வந்து ஜீவ வசனத்தை மட்டும் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், அதனுடைய ஆழமான சத்தியம் என்னென்னா, வசனம் மட்டும் உங்ககிட்ட என்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்க, உள்ள கையில் இருக்குது இல்லைல்ல, இந்த இதய பலகையில் இருந்து அந்த வசனத்தை விசுவாசித்து வசன வாழ்க்கையாக இருந்தால், அந்த வல்லமை சொன்னேன்ல, கிருபை சொன்னேன்ல, சுகம் சொன்னேன்ல, மற்ற ப்ராஸ்பரிட்டி சொன்னேன்ல, அதெல்லாம் தன்னால் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மை தேடி. கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால தான் நம்ம ஜீசஸ் மிட்ஸ் மினிஸ்ட்ரியில் நான் உங்களுக்கு ஆன்லைனில் 2 வருஷத்துக்கு மேலே பேசும்போது, பைபிள் வாசி, ஜெவமண்ணு, ஜெவமண்ணு, பைபிள் வாசி, பைபிள் வாசி, பைபிள் வாசி, ஜெவமண்ணு, ஜெவமண்ணு, பைபிளை வாசி, கத்தரை நேற்று வாசித்த சாட்சியில் அனைவர் சொன்னது என்ன? அதாவது சீராக பைபிளை வாசிக்க பழகிட்டேன், ஒரு முறையான வேதத்தை இப்படி தான் வாசிக்க நான் கற்றுக்கொண்டேன், சாட்டர்டேஸில் பைபிள் ஸ்டடி மூலமாக நிறைய விஷயத்தை அறிந்து கொண்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் தேவைக்காக இயேசுவை தேடணும். இப்போ டெய்லி சாயந்தரம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, தேவைக்காக நீங்கள் தேடுறீங்க? இல்லை, நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. உங்களை ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் சொல்ல, எனக்கு வயசாயிட்டு, என் கண்கள் மங்கி இருக்கிறது, கால்கள் தளர்ந்து போயிருக்கிறது, நடை தடுமாறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, உங்களுக்குள்ள ஒரு கிருபை இருக்கிறது, உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தின் கிருபை இருக்கிறது.
எல்லாவற்றுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் தினமும் வாசிக்கிற வேதம், தினமும் தியானிக்கிற வேதம், தினமும் விசுவாசிக்கிற வேதம் உங்களை ஆமென் ஒரு பலசாலியாக நிறுத்தி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லா வாய்த்தரும் சொல்லுங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. வாய்த்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு சும்மா வேலை வாங்கி கொடுத்தவர், படிக்கிறதுக்கு சொல்லி ஆண்டவர் கிருபை கொடுத்தவர், வியாதியிலிருந்து காப்பாற்றினவர் மட்டுமல்ல, கொரோனாவிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினவர் மட்டுமல்ல, அப்பா அப்பா எனக்கு ஆபத்தில் உதவி செய்தது மட்டுமல்ல, நீர் ஜீவனுள்ள தெய்வம். அந்த கர்த்தாவே, ஜீவ வசனங்களால் என்னை நிரப்பினவர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக என்னை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் அப்பா. இன்று மறித்தாலும் நான் அந்த நித்தியத்துக்கு போவேன், அந்த நித்திய ஜீவன் எனக்கு உண்டு, நித்தியத்தில் எனக்கு இடம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையை தந்த தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. ஆமென். நீர் ஜீவனுள்ள தெய்வம். எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபிங்க, நீர் ஜீவனுள்ள தெய்வம். ஆமென். உயிருள்ள ஆண்டவர். ரீமாமா ஹாலா பௌரியா, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமோ ஆமேன் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினாரே. அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது வல்லமையை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். இனிமேல் நீங்க சொல்வீங்க, இயேசு யார் தெரியுமா, என் ஆண்டவர் யார் தெரியுமா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஆமே, நித்திய ஜீவ வசனங்களை எனக்கு சொல்லி கொடுத்தவர். வசனத்தினால்தான் வாழ்க்கை, வசனத்தினால்தான் விசுவாசம், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலே வரும். நான் வசனத்தை கேட்க 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 எனக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. ஆமே, அதுக்கு காரணம் ஆமேன் வசனம். அது சாதாரண வசனம் அல்ல, அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. எல்லார் கையை உயர்த்தி ஆமேன் ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாம் வாய் தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஷாமாரா பௌதாரா ஹாரா, ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே என்னை நடத்தும். கரங்களை தட்டி பாடுங்க, நல்ல வீடுகளில கரங்களை தட்டி பாடுங்க, தண்ணீர் ஒரு மூற்றிலே என்னை நடத்தோ, மாவிகள் துரோகிகளையா மாவமார மக்களை தூயா, ஆமே மாவமார மக்களை தூயா, பாதகர் பொங்கி நீரலோ. ஜீசஸ் தேங்க் யூ லார்ட். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே,
வந்த மக்கள் மேசு ஆவி வீசு செய்குவே. ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள, ஒவ்வொரு தனிமையா இருந்தாலும் வாய்களை திறந்து பாடும் போது ஒரு கிருபை வந்த மக்கள் மேலாரா யார் எருசலேமுக்குள்ள இருந்தாலும் இயேசுவை அறியாத ஒரு கூட்டம், சபைக்குள்ள இருந்தாலும் காலாகாலமாய் மூன்று தலைமுறை கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறியாத பாரம்பரியமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. பட்டணத்துக்கு வெளியே இருந்தாலும் ஐயா ஆண்டவரே, ஆலயத்துக்கு வெளியே இருந்தாலோ ஆண்டவரே, இவர் தாவீதின் குமாரன், உன்னதத்திலிருந்து வருகிறவர், இவர் துதிகளுக்கு பாத்திரர், துதிக்கப்படத்தக்கவர், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆராதனை பண்ணினார்கள் அப்பா. அப்பா இந்த நாட்கள்ல ஆண்டவரே சிலுவையை குறித்த பாடங்களை நாங்கள் படித்து உமோடு கூட நாங்கள் ஒப்புரவாக வேண்டிய ஒரு காலங்கள் அப்பா. ஆமா ஆண்டவரே, ஏதோ சாப்பாட்டுக்காகவும் துணிக்காகவும் வீட்டுக்காகவும் சுகத்துக்காகவும் நாங்கள் உம்மை தேடாம ஆண்டவரே, என் ஜீவிய காலம் பரியந்தம் மனம் திரும்பி உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே நானும் ஆயத்தப்பட்டு எங்கள் மக்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தி உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்படணும்ப்பா. அதுதான்ப்பா எங்களுடைய குறிகோளாக இருக்கட்டும். இந்த சாயந்தர நேரத்திலும் ஆண்டவரே, இந்த திங்கட்கிழமை 11ஆம் தேதி இந்த 7:43 ஆகுதுப்பா, இந்த நேரத்தில் யார் யார் துக்கத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே நம்பிக்கை அற்ற நிலையில் பலவீனத்தோடு எழும்ப முடியாமல் நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் இன்னும் பலதரப்பட்ட உபத்திரவத்திலும் கடன் பாரத்திலும் பிள்ளைகளால் கணவனால் சகோதர சகோதரிகளால் இன்னும் அநேக போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்தால் யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தை அந்த வீட்டுக்கு நான் சொல்லுகிறேன். தேவ கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். தொடர்ந்து நாளைக்கு நம்ம பேசுவோம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீக்கை ரொம்ப முக்கியமான ஒரு வாரம் இல்லையா, அதனால் தொடர்ந்து நம்ம பேசுவோம். இவர் யார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. ஆமென். இதுவரைக்கும் தெரியாத மக்களுக்கு அட்லீஸ்ட் இந்த ஹோலி வீக்லேயாவது ஆமென் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. தினந்தோறும் சொல்கிற 600-500 பேரை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் காட்.